வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கிருஷ்ணசுந்தரம் கதையின் 31வது கதை பகுதி. மன்னார் இப்பொழுது பழைய மன்னார் இல்லை. உடம்பில் கோபி திலகம் இட்டு கொண்டு ஒரு தேஜஸ் மிகுந்த யோகியை போல அவன் மாறிவிட்டான். அவனது குடும்பத்தாருக்கே கூட அவன் 3வது மனிதனாகிவிட்டான். யாதவகிரி கோவிலுக்கு 3 காலமும் வருவது, அந்த கிருஷ்ணனை குழலிசையாலேயே அர்ச்சிப்பது, கரந்த பாலை கொண்டு வந்து அபிஷேகம் செய்வது, தரிசிப்பது, இவைகள் எல்லாம் தான் அவனது அன்றாட வேலை. இது போக கண்ணமங்கலம் தெருக்களில் தேசாந்தரி போல நடப்பதும், தஞ்சை மன்னர் அவனுக்கு அளித்த காணி நிலத்தில் போய் அமர்ந்து கொள்வதும், அவனை தேடி வருபவர்களின் குறைகளை கேட்டு அதற்கேற்ப குழலால் இசைப்பதும் அவனது அன்றாட தொண்டாகிவிட்டது. வருகின்றவர்களில் ஒருவர் கூட ஏமாறவில்லை என்பதுதான் ஆச்சரியம். இப்படி ஒரு நிலையில்தான் ஒரு நாள் இரவில் மன்னாரின் அந்த குழல் திருடு போயிற்று. அது இருக்க போய்தானே அவனுக்கு மகத்துவம் எல்லாம் என்று கருதி உள்ளூரில் இருக்கும் பண்டாரியை போன்றே அவன்பால் பொறாமை கொண்ட ஒருவர் அவன் கூடவே தங்கி அவன் தூங்கிய சமயம் பார்த்து அவன் கைகளில் அகலாமல் எப்போதும் இருந்த அந்த குழலை களவாடிவிட்டார். களவாடி சென்றவர் பேராசையோடு அதை வாசிக்க முயன்றபோது அவரால் முடியவில்லை. சில நிமிடங்களிலேயே ஒரு கையும் காலும் இழுத்து கொண்டு விட்டது. அப்படியே கெந்தி நடந்து வந்து மன்னார் முன் குழலோடு விழுந்து தன் திருட்டுக்கு மன்னிக்க வேண்டினார். மன்னாரும் குழலை செய்தே அவரை குணப்படுத்தினான். இந்த சம்பவத்தால் மன்னாரின் குழலை திருடினால் அது பெரிய விபரீதத்தில் முடியும் என்பது அனைவருக்குமான செய்தியாயிற்று. மன்னாருக்கே அது ஆச்சரியம் அளித்தது. கிருஷ்ணனுக்கு தான் தன் மேல் எவ்வளவு கருணை என்பதை எண்ணி ஆனந்த கண்ணீர் விட்டான். இருந்தும் மன்னார் மேல் மட்டும் கண்ணனுக்கு அப்படி என்ன கரிசனம் என்கிற கேள்வி மேல்குடியில் உள்ள பலரை உறுத்தி கொண்டே இருந்தது. அப்போதுதான் பண்டரிபுரத்திலிருந்து விட்டலாச்சாரி என்கிற பெயரில் ஜாதகம் கணிப்பவர் மன்னாரை பார்க்க வந்திருந்தார். மன்னாரின் பிறந்த நேரம் காலத்தை வைத்து ஜாதகத்தை கணித்தவர் அப்படியே அசந்து போய்விட்டார். திகைப்புக்கு அதில் காரணம் இருந்தது. அது என்னன்றத அப்புறம் பார்க்கலாம். வாங்க இப்போ கதைக்குள்ளே போவோம். தன் கூட இருந்த ராகவ் எங்கே போனான்னு தெரியலன்னு முழிச்சிட்டு இருக்கிறப்ப மாஸ்டர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கலன்னு சொல்லியிருப்பாரு. இவ கால் பண்ணதுலேருந்து அவன் எதையோ மூட்டை மாதிரி தூக்கிட்டு போகிறான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த ஷியாமலா முதல் முறையாக அந்த டைரி பற்றின விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாள். மாஸ்டர், ராகவ் ஒன்று என் வீட்டில் சும்மா தங்கியிருக்கலை. அவன் தங்கியிருக்கிற அறையில் ஒரு பறன் இருக்குது, அது மேலே ஏறி உடஞ்சிருந்துருக்கான். அவனுக்கு டைரி மாதிரியான சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு. கூடவே நிறைய ஓலைச்சுவடிகள் இருந்ததாகவும் சொன்னான். அநேகமாக அந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அவன் போகிறான் போல அப்படின்னதும் எங்கே போகிறான்னு தெரியுமாமான்றதுக்கு அந்த பைராகி தான் வர சொல்லியிருப்பாரு. அவரை பக்கம் தான் இவன் போகிறான் போல அப்படின்னு ஓரளவு கரெக்டாக கெஸ் பண்ணிடுறான். மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அங்கே இல்லாத நேரத்தை பயன்படுத்திக்கிட்டார் இந்த பைராகி, அந்த ஓலைச்சுவடிகளில் கண்டிப்பாக ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னதும் இவன் ஃபீல் பண்ணுறான் ராகவன் நினச்சி. இருந்தாலும் ராகவ் கிட்டே இந்த மாதிரியான ஒரு செயலை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாஸ்டர்ன்றதுக்கு அவசரப்படாதம்மா. எனக்கு தெரிஞ்சு ராகவ் அவனுடைய ஞாபகத்தில் இருக்க மாட்டான். அவனை வச்சு பைராகி தான் வேலை வாங்கிட்டு இருக்காரு. நீ இங்கே இரு. இங்கே இருக்கிறவங்க கண்ணு விழிச்சிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நான் யாதவகிரி மலைக்கு போகிறேன். அங்கே இருக்கிற பைராகியை பார்க்க தான் ராகவ் போயிருப்பான் அப்படின்னு இவர் கிளம்புறாரு. இந்த ரெண்டு பேரும் பேசுகிறத ருத்ரா அவங்களுக்கே தெரியாமல் கவனிச்சிட்டு இருந்திருப்பாரு. மாஸ்டர் அந்த பக்கமாக போகவும் ருத்ரா ஒரு போலீஸ்காரரை அழைச்சி மாஸ்டருக்கே தெரியாமல் மாஸ்டரை ஃபாலோ பண்ண சொல்லிடுறாரு. இப்போ அன்புமணி வீட்டுக்கு வந்தால் கோமதிக்கு அப்படியே வயிற்றை புரட்டிக்கிட்டு வருது. அன்புமணியும் அதை கவனிச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் கற்பூரவள்ளி தலையை எடுத்து மெல்லு, அதுக்கும் மடங்கலைனா நார்த்தங்காய் துண்டு எடுத்து வாயில் போட்டுக்க அப்படின்றான். இவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு வருது. தமிழ்நாடுங்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு விசாரிக்கிறான். இல்லை அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், போய் பார்க்கணும் அப்படின்னதும் இவளுக்கு வந்து ஒரு பயம் வருது. அவன் குணமாகிடுவானா, என்னை ஏற்றுப்பானா அப்படின்னதும் சாமிகிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் நீ என்கிட்ட கேட்குறியன்றதுக்கு நீயும் இப்போ எனக்கு சாமி தானே, நீ என்னை காப்பாற்றலைனா நான் எப்போயோ உயிரை விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. போதும், புலம்பாமல் போயிட்டு நான் சொன்னதை செய்ய, நான் போய் ஷாம்லாவை பார்த்துட்டு வரேனதும் ஷாம்லா கைப்பட்ட தான் பட்ட மரமும் துளிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஏன் தமிழ் இலக்கணம் குணப்படுத்த முயற்சி பண்ணக்கூடாதுன்றதுக்கு முடியும்னா ஷாம்லா எதையும் செய்வா, அதை பற்றி எனக்கு தெரியும், நீ தைரியமாக இரு, செய்யக்கூடாத தப்பை செஞ்சதுனால தான் இப்படிலாம் அப்படின்னு பேசிட்டு அவன் வெளியில் கிளம்பி போகிறான். கோமதியோ ரொம்ப பயத்தோடு இருக்கா. கொஞ்ச நாள்லேயே குழந்தை பெருசாகிடுச்சுன்னா ஊரில் இருக்கிறவங்கலாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்களே, என்ன பண்ணுறதுன்ற பயம் அவளுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தவ மன்னாருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு விளக்கு போடலாம் அப்படின்னு அங்கே கிளம்புறான். இங்கேருந்து இப்போ யாதவகிரி மலைக்கு வந்தால் மாஸ்டருக்கு ஏமாற்றம், ஏன்னா இங்கே பைராகியை காணும். ஆறாவமுத ஐயங்கார் தான் கோவில் சன்னதியில் உட்காந்து சகஸ்டநாமம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாஸ்டரை பார்த்ததும் இங்கே எதுவும் பூஜை பண்ணுறதில்ல, எல்லாமே திரௌபதி அம்மன் கோவில் குளத்தில் தான் அப்படின்னதும் விசேஷமான சன்னதி, பூஜை பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு மாஸ்டர் கேட்க, இங்கே ஒரே தப்பும் தவறுமா நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு வேறு வழி தெரியலேன்னு இந்த ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க.
மாஸ்டர் கேட்குறாரு, எங்கே தான் தப்பு நடக்கலை, அதனால் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்யாமல் இருந்தால் சரியாகிடுமா என்னன்றதுக்கு, என்ன பண்ணுறது, இந்த பைராகியை விரட்டுறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியலை, எங்கே யாராலையும் விரட்டவும் முடியலை, போலீஸ்லாம் வந்துச்சு, என்னாச்சு, ஒன்றுமே பண்ண முடியலை. இந்த ஊருக்கு இந்த மாதிரி நிறைய தடவை பிரச்சனை வந்திருக்கு, அப்பெல்லாம் வந்த கிருஷ்ணன் இப்போவும் வரட்டுமேன்றதுக்கு. கண்ணமங்கலம் பற்றி நானும் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் கிருஷ்ணனே வருவான்றதையெல்லாம் என்னால் நம்ப முடியலைன்னு சொல்கிறாரு மாஸ்டர். நீங்கள் நம்பனா நம்புங்க, நம்மளாட்டி போங்க, எனக்கு என்னுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை தான் நான் செஞ்சுருக்கேன், நான் அதை நம்புறேன்னு சொல்கிறாரு ஆறாம் அமுத ஐயங்கார். மாஸ்டருக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ கிருஷ்ணன் வராரு இல்லை வர போகிறாருன்றதை நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் இங்கே வந்திருக்காருன்னா அவர் காலடிப்பட்ட ஊர் இப்படியா இருக்கும், எவ்வளோ சுபிக்ஷமாக இருக்கணுன்றதுக்கு அதுக்கும் ஐயங்கார் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஊரும் சரி உலகமும் சரி எல்லாமே கிரகங்களால் வழிநடத்தப்படுறது தான், மனுஷன்றவன் கர்மாவால் வழிநடத்தப்படுறான், தெய்வன்றது இதுக்கு நடுவில், அதுக்கிட்ட சரணாகதி அடைகிறவனை கடவுள் காப்பாத்துறாரு, சரணாகதி அடையாதவன் தான் உலக மாயையில் சிக்கிக்கிட்டு அல்லல் படுறான் அப்படின்றாரு. ஆனாலும் மாஸ்டருக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்ச மாதிரி தெரியல. நான் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்கிற நார்த்திகன் கிடையாது, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவன் தான், ஆனால் அவன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அன்புக்கோ இல்லை சரணாகதிக்கோ வசமாகிறவன் கிடையாது, சத்தியமான தவத்துக்கு வசப்படுறவன் தான் அந்த கடவுள். இப்படி சால கிராமங்களை கொண்டு போயிட்டு குளத்தில் போடுறதுனாலையோ இல்லை பூஜையெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ கிருஷ்ணன் வருவான்னு தோணலை, இப்படி பூஜை பண்ணாமல் இருக்கிறதுனால கெட்ட அலைகள் தான் ஊருக்குள்ளே பரவும், அதனால் ஊருக்கு தான் பாதிப்பு வரும்னுதும் நீங்கள் ரொம்ப சரியாக தான் சொல்கிறீங்க. அப்படி ஊருக்கு பாதிப்பு வர்றப்ப ஒரு சத்தியமான ஆத்மா அந்த ஊரில் இருக்கும், அதை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வருவான்ல, நீங்கள் சன்னதியில் இருக்கிற கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு திரையை விளக்கி விக்கிரகத்தை பார்க்க சொல்கிறாரு. காஞ்ச மாலைகளோட காட்சி அளிக்கிறாரு கண்ணன். அவருடைய வலது கால் முன்னோக்கியும் இடது கால் பின்னோக்கியும் இருக்குது. கையில் இருக்கிற சங்கு சக்கரமானது நேராக பார்க்காம பயன்படுத்துகிறப்ப எப்படி இருக்கும், அது மாதிரி பக்கவாட்டில் இருக்குது. கூப்பிட்றவா கூப்பிட்ற விதத்தில் கூப்பிட்டா கண்டிப்பாக அந்த கிருஷ்ணன் வருவான். இதை நான் இந்த கோலத்தை வச்சு மட்டும் சொல்லலை, அந்த கிருஷ்ணனே கைப்பட முத்தா எழுதியும் கொடுத்துருக்கான் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையோடு பேசுகிறாரு. மாஸ்டரும் ஆறாவமுத ஐயங்காரும் பேசிட்டு இருக்கிற இதே நொடியில் ஊருக்கு வெளியில் ஜீவசமாதிக்கு போகிற காட்டு வழியில் நின்றுக்கிட்டு இருக்கு ராகவோட கார். அவன் கொண்டு வந்த ஓலைச்சுவடிகளில் எதையோ ரொம்ப வேகமாக தேடிக்கிட்டு இருக்காரு பைரகி. அவருடைய கண்களில் அப்படி ஒரு பரபரப்பு. என்னவா இருக்கும், அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.